என்னது நீங்க சொல்றது கேட்கல? இதோ கிளாஸ் இருக்கு. சாரி. கிடியுங்கள், கிடியுங்கள், கிடியுங்கள். ஏய், இடியுங்கள். என்ன பண்றீங்க நீங்க? எங்கள் எல்லையை விரிவுபடுத்துகிறோம். இடியுங்கள், இடியுங்கள். ஓடிப்பீங்க, சீக்கிரம் சீக்கிரம் ஓடிங்க. அப்பதான் அப்பதான் நல்லா இருக்கு. சொல்லிட்டேன். நீங்க வேலையா பாருங்க, நல்லா நல்லா அப்படிதான் பாருங்க. ஆக்டோபஸ், நீங்க இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். ஆக்டேவியஸ் என்று சரியாக உச்சரிக்கவும். ஓகே கோச், கதை என் கூட கொஞ்சம் வா. என்ன அடுத்த தடவை உன்னை கரெக்டான பேர் சொல்லுங்க. ரோம சாம்ராஜ்ய நீ கொஞ்சம் ரெண்டு பேரும் இங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க. உனக்கு என் கையில என்னதான் ஆகணும் அத முதல்ல புரியும்படியா சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்கு? எதுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க? நீ என்னத்துக்கு தேவையில்லாம மூக்கு நுழைகிற? உனக்கு என்ன ப்ராப்ளம்? எங்கள் வீரத்தை நிரூபிக்க சண்டை இடுகிறோம். உங்கள மாதிரி மூக்கு முடிக்க மூணு வேலையும் துண்டு துண்டு தூங்கறதுக்கு சண்டை போட்டு எவ்வளவு மேலு. இங்க எவ்வளவு பெரிய ரூம் இருக்கு, எல்லாருமே இங்க ஃப்ரீயா சுத்தலாம்ல. தாங்கள் கூறுவது எங்களை வெளில விடுறியா? நாங்கெல்லாம் சுதந்திரமா சுத்தலாங்கிற. ஆனா நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க கூடாது, சண்டை போட்டுக்க கூடாது. ஓகே, அவ்வாறே நான் உறுதி அளிக்கிறேன். அவன் உறுதி அளிக்கிறானா? அப்ப நானும் அதே தான் வச்சுக்க. என் பேரு லாரி, ஏற்கனவே சொல்லிருக்கேன். ஓகே ஜெட், நான் உன்னை ஜெட்னு கூப்பிடுவேன், குள்ளன் கூப்பிட மாட்டேன். ரைட், நீ என்ன சொல்றனே புரியல. எல்லாம் போக போக உனக்கே புரியும். நாக்கண்ணே, நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. முதல்ல நான் சொல்றத நீ புரிஞ்சுக்க, அப்பதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. எனக்கு புரிந்து விட்டது, உங்களை லாரி என்றே அழைக்கிறேன். போதும், இதோட நிறுத்திக்க. நான் உங்க ரெண்டு பேரையும் நம்புறேன். ஆனா நீங்க கொடுத்த சத்தியத்தை மீறினீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோ மத்தவங்களை அடைச்சு வச்ச மாதிரி உங்களையும் நான் அங்க அடைச்சு வச்சிருவேன். என்ன என்ன சொல்றீங்க? அடைச்சு வைக்கட்டுமா? வேண்டாம். ஏதோ சொல்ற, புரியுது. இல்ல, நான் கொடுத்துருக்கிற சந்தர்ப்பத்தை நல்லபடியா பயன்படுத்திக்கங்க. எந்த பிரச்சனையும் பண்ணாம இருங்க, நல்லா கேட்டுக்கங்க. என்னையே போட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான். ஓகே குட் பாய். என்ன டம் டம் நாள் புற இதே மின்னுகிட்டு. ஹாய் குட்டி குரங்கே, என்ன உள்ள போயிட்டுறியா? வா, சொன்ன உடனே கேட்ட. ஓ மை காட், இன்னைக்கு உன் வேலையை காட்டிட்டியா? ஆனா என்கிட்ட தான் சாவி இருக்கு. இன்னைக்கு நீ தான் ஏமாந்த. நான் தான் புத்திசாலி நிரூபிச்சிட்டேன் பாத்தல. அது பொம்மைக்கு, குட்டி குழந்தைங்களுக்காக. இன்னைக்கு அந்த பொம்மைக்கு வச்சுட்டு குட்டி குரங்கு விளையாட போகுது. இன்னைக்கு நீ கோவப்பட்டு எம்எல்ஏ பாத்ரூம் போனாலும் பரவாயில்ல, கையோட நான் ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், அதை நான் மாத்திக்குவேன். இனி உன்னோட குரங்கு சேஷ்டையெல்லாம் என்கிட்ட பலிக்கவே பலிக்காது. புத்திசாலித்தனமா ஒருத்த வந்து என்ன ஏமாத்திட்டானு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அழுது புலம்பு. என்ன இனிமே உன் குரங்கு தனத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுக்க. ஹாய் டெடி. ஃப்ளோரன்ஸ், நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதே மாதிரியே வந்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு. யா, எல்லாரையும் சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு.